நாரதர் முனியே உலகம் போற்றும் உத்தமரே
எல்லாருமா சேர்ந்து நாடகத்துக்கு சந்தோஷமா நெளிவை கெடுத்ததே நீ தானே கோவிந்தராஜ் தான் முதுமொழி அந்த முதுமொழி கிழங்கு வந்த உடனே அற்புதமான ஒரு வரவேற்பு இடத்துல எனது சார்பாக வாழ்த்து என்று பார்த்தால் அடி பாவி என்ன வார்த்தை சொல்லுவோம் மங்களமாகவே வாழ்வாய் அம்மா பெருமை ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்
அப்ப நான் வந்து கொஞ்சம் கூட முருகனோட பெருமையே தெரியாம தான் முருகனை பத்தி பேசிக்கிட்டு முருகன் காவலுக்கு வந்தே நினைக்கிறீங்களா நீங்க அப்ப முருகனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இருங்க இருங்க கொஞ்சம் இருங்க என்ன பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பேச்சுல ஏதோ கலந்திருக்கலனே ஏதோ திமிரு கொஞ்சம் மண்டகணம் இருக்கல மைக்க போட்டு விட்டு பேசணும் கலந்திருக்கு பாத்துக்கலாம் இல்ல இருக்கலாம் அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல வேற தகுதியான ஆட்கள்ட்டலாம் வந்துட்டு இந்த மாதிரி திமிரு பேச்சு இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுதான் அதுக்காக தகுதினா நான் சொன்னது வேற விதமா சொன்னேன் நீங்களுடைய உங்களுடைய பாடல் வகையில சொன்னேன் அதுக்காக வந்து நின்றுட்டு முருகனை பத்தி தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சமாவது அப்படின்னா அது எப்படி நீங்க சொல்ற வார்த்தையை முதல்ல எனக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கு நானும் பொதுவாவே வாய மூடுங்க இருங்க என்ன முடிக்கல நான் பேச இருங்க இருங்க முருகா முருகான்னு இங்க இருந்து வருதா வெறும் நாவில இருந்து வர்ற வார்த்தையா அது அது என் மனசுல இருந்து வர்ற வார்த்தை நீங்க ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் பேசுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நல்லா ரொம்ப சிறப்பா ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படி பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதப்படி அந்த முறையில் தங்களுக்கு தகுதி இருக்கு அதை நான் ஏத்துக்கிறேன் இருங்கன்னு சொல்லுங்க ஆனா அதுக்காக என்கிட்ட வந்து பேசி என்னையே ஜெயிச்சு வெற்றி பெற்று போயிடலாங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதை இன்னையோட தூக்கி போட்டு போயிருக்கேன் உங்களை ஜெயிச்சனா உங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிருக்க அப்படி இல்லங்க உங்களை ஜெயிச்சனா வச்சுக்கேன் அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய ஆள் தான் ஏமா முருகனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறீங்க இந்த பூலோகத்திலே பிறந்து முருகனை பற்றி படிச்சு தெரிஞ்சிருப்பேன் இல்ல பிறர் சொல்ல தெரிஞ்சிருப்பேன் சரி ஆனா நான் அப்படி இல்ல சரி அனைத்துமே அருகில் இருந்து பார்த்தவன் நான் ஈரேழு பதினாலு லோகம் சென்று வரக்கூடியவன் நான் முருகனை பத்தி என்னைய தெரிஞ்சவட உனக்கு என்ன அப்படி அதிகமா தெரிஞ்சிட போகுது சுவாமி நீங்க ஒரு நாரத மகரிஷி தினசரி நாராயணனுடைய நாமத்தை உச்சரிக்கிறவர் கேருங்க நாம போட சொன்னா உங்களுக்கு ஏன் என்னன்னு கேக்குறேன் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யறதுக்கு என்ன வழியோ அதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை இருங்க இந்த உலகத்துல தெய்வங்களை காட்டிலும் தெய்வங்களுடைய அடியார்களுக்கு தான் பெருமை அதிகம் அதனாலதான் அடியார்களுடைய பெருமை கூறக்கூடிய நூலுக்கு பெரிய புராணம்னு பேர் வச்சாங்க நீங்க வந்து ஒருவேளை நேரடியா முருகனை சந்திக்க வேண்டிய ஆளா இருக்கலாம் அவர் சொந்தக்காரரா கூட இருந்திருப்போங்க முருகனுடைய அட நான் அப்படி இல்ல இருங்க முருகன் தோற்ற முதல் இன்றல இருங்க இருங்க கையில அது இருக்குங்கற கிராவி அதனால நீங்களும் கையில இருக்கீங்க வீசங்களே பாவம் பாவம் பொம்பள பிள்ளையாச்சே நான் சாமி என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அந்த கதாபாத்திரம் அதெல்லாம் அடுத்து அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அறிவுக்கு தான் வேலை யாருடைய திறமையான பேச்சுக்கு பரிசோ அது மக்கள் பார்த்து சொல்லட்டும் அதுக்காக நீங்க உங்களுடைய பேச்சு மொதல் அப்படிதான் இருந்துச்சு முருகனை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்னா யோசிச்சு தான் பேசுறீங்களா நீங்க முருகனை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ன்ற வார்த்தையை கேட்கலாமா தெரிஞ்சிருக்கணும்னே தெரி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல நீங்க என்ன முருகனை வணங்குறோம் முருகனை வணங்குறோம்னா அவரை பற்றிய விஷயம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா தெரியாம வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கேனா நானு நீங்க என்ன முருகனை பத்தி நீங்க என்கிட்ட இப்ப பேசிட்டீங்க கேள்வி கேட்டுட்டீங்க நான் முருகனை பத்தி பேச தெரியாம உங்ககிட்ட நின்றுட்டேன் இப்பதானே வந்திருக்கோம் இருங்க நீங்க வந்து நேரடியா சந்திக்க கூடியவரு நீங்க வேற நான் அனிதரமா அவருடைய எண்ணத்திலேயே இருக்கிறவ நீங்க எப்பயா நினைப்பீங்களா முருகனை முருகப்பெருமானுக்கு எனக்கு எப்பயுமே முருகனை இருங்க முருகப்பெருமானுக்கு எத்தனை பணி நீங்க ஆரம்பிக்காதீங்க வேற என்ன இது நான் தான் ஆரம்பிக்கிறேன் ஏன் மண்டபப்படி அப்படி நீங்க நினைச்சுக்கலாம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க இப்ப நீங்க பேசிட்டு இருக்கேன்ல சரி இப்ப முருகனை பத்தி பேசி பாத்தீங்களான்னு கேட்டோடனே ஆரம்பிக்கிறீங்களா என்ன அர்த்தம் சரி வாங்க நீங்க என்ன பேச நினைக்கிறீங்க பேசுங்க இல்ல நான் அதான் வந்தேன் முருகனை பத்தியே பேசுவோம்னு ஏன்னா நீங்க வந்தோடனே முருகனை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்குன்னு நீங்க பேசணும்னே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல முருகனை நீங்க பேசி முடிச்சிட்டு போற வரைக்கும் முருகனை பத்தி தான் பேச்சு சரி வாங்க பேசுங்க வாங்க ஒண்ணும் பிரச்சனை என்ன பேசுறீங்க என்ன பாப்போம் அது என்னமா கேட்டிங்களே முருகனுக்கு எத்தனை படை வீடு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லிரும் அப்ப நீங்க சொல்லுங்க ஆறு படை வீடுன்னு ஆறு படை வீடு இருக்குல்ல முருகனுக்கு எங்க ஆறு படை வீடு என்னன்னு சொல்லுங்க திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் அதானே பழனி சுவாமிமலை தணிகை பழமுதிர் நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க பழனி நீங்க வருஷப்படி நீங்க சொன்னீங்களே திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் அப்படின்னு ஏன்னா இதுதான் இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் பேர் இந்த அறுபடை வீடு சொன்னீங்கல்ல ஒவ்வொரு படை வீட்டுக்கும் உண்மையான பேரை சொல்லுங்க திருப்பரங்குன்றதுக்கு என்ன பேரு தென்பரங்குன்றம் திருச்செந்தூருக்கு திருச்சிரலைவாய் பழனிக்கு திருஆவினன்குடி சுவாமிமலைக்கு திருவேரகம் கேட்டு முடிச்சுக்கிறேன் திருத்தணிக்கு குன்றதோராடல் பயமுதிர் சோலை திருமாலிருஞ்சோலை இதெல்லாம் எதை வச்சு வகைப்படுத்துறாங்க இருமா இருமா ஒன்னு கேட்டா கேட்ட பதில் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திருவயதுல இருங்க
சிறு வயதிலிருந்து மால்வில என்ன நடந்ததோ அப்படி தான் வகைப்படுத்திருக்கணும் பகைவிட்ட முதல் படை வீடா எதை வச்சு வகைப்படுத்துறாங்கன்னா இதை வச்சு தான் வகைப்படுத்துறாங்கன்னு சொல்லணும் எப்படி சொல்லுங்க உன்னை எப்படி இப்ப எப்படி உன்னை கேட்டா உடனே அதுக்கு திருப்பி கேட்றோன்னு நினைக்கிறீங்க எப்படி நீ ஏகமனதா நான் சும்மா இருக்கணும்னு சட்டமா அப்படி கூட வச்சுக்கங்களே அப்படி இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல சட்டமாவே வச்சுங்க அது உங்க சட்டம் எங்க சட்டமாது இல்ல நான் போடுற சட்டத்துக்கு கீழ நடக்கறது உங்களுடைய வாழ்க்கை நீங்கலாம் நினைச்சுக்கற வேண்டியதுதான் நம்ம போடுற சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்படணும் இங்க இருங்க கட்டுப்பட வைக்கறானுங்க நானு அப்படியே அதெல்லாம் முடியாது சுவாமி என்ன முடியாது உங்களுடைய சட்டத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு வேணா நடந்துக்கங்க ஏன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போக வைக்கறானுங்க இப்ப நீங்க அப்படியே அவசியமே கிடையாது பாக்கலாம் பேசி முடிச்சு போறதுக்குள்ள அப்படி என்னைய உங்க சட்டத்திட்டத்துக்கு நீ கட்டுப்பட வச்சிருக்கீங்கன்னு பாரு பாப்போம் அறுபடை வீடும் ஆறு ஆதாரங்களை மையமாக வைத்து வரிசைப்படுத்தி இருக்காங்க ஆதாரம் அப்படினா என்னங்க கோயில் இருக்குனா கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துல பாத்தீங்க அப்படினா ஆறு முறை கொடியே ஒவ்வொரு இடத்திலே நிறுத்தி தான் ஏத்துவாங்க ஆமா அது எதனால அப்படினா ஆறு ஆதாரங்களை மையமாக வச்சு தான் இந்த உடலாக இருக்கட்டும் இறைவனுடைய ஆலயமாக இருக்கட்டும் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் ஆறு ஆதாரம் அப்படினா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆகை என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்கள் எப்படி வரிசையா இருக்கும் மூலாதாரம்னா திருப்பரங்குன்றம் சுவாதிஷ்டானம்னா அதன் பிறகு என்ன வருது திருச்செந்தூர் இப்படி வரிசைப்படுத்தி இருக்காங்க இருங்க இந்த அறுபடை வீட்டும் வீடுமே ஆறு ஆதாரங்களை மையமாக வைத்து வரிசைப்படுத்தி இருக்காங்க அறுபடை வீடு இருக்குல்ல இந்த அறுபடை வீட பத்தி சொல்லக்கூடிய நூல் எது முதல்ல இதாங்க அறுபடை வீடு அப்படின்னு வெளி வந்த நூல் எது அறுபடை வீட்டுல பெரிய படை வீடுமா அறுபடை வீட்டுல முருகன் அமர்ந்து இருக்கிற படை வீடு எதுங்க என்ன என்ன கேள்வி நான் கேட்பேன் அதுக்கு பதில் திருப்பி நீங்க ஒரு கேள்வி கேட்டு என் வாயில பதில் சொல்ல சொல்ல மாட்டீங்களா அப்படி கூட வச்சுக்கங்க அப்படி கூட வச்சுக்கங்க வீட்ல பெரிய வீடு கேக்குறீங்க அதாவது பெரிய நிலப்பரப்பு கொண்டது ஆமா நான் அத தான் கேக்குறேன் அறுபடை வீட்ல முருகன் எல்லா இடத்துலயும் நிக்கிறாரு ஒரு இடத்துல தான் உட்கார்ந்திருக்காரு அறுபடை வீட்டையும் வகைப்படுத்தியது திருமுருகாற்று படைங்கிற நூல் யார் எழுதியது நற்கீரர் எழுதினார் திருமுருகாற்று படைய படிச்சவங்களுக்கு நற்கீரர் எழுதினார்னு தெரியும் அறுபடை வீட்ல முருகன் அமர்ந்ததாகவும் மிகப்பெரிய படைவீடாகவும் காட்சி தருவது திருப்பரங்குன்றம் ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதில் தான் ஒரே கேள்வி தான் நாங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா திருப்பி பதிலுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டு அப்புறம் சும்மாவே நிக்கவே உங்கள மாதிரி ஆள் கிட்டலாம் அடடட கொஞ்சம் பேச விட்டோம்னு வைங்களே அவ்வளவுதான் உங்களுக்கு கொஞ்சம் பேச்சல இயர்க்கையில கொஞ்சம் திமிரு அதிகம் உங்க பேச்சல முருகப்பெருமானுக்கு என்ன வாகனமா முருகனுக்கா முதல்ல வாகனம் அப்படினா ஆட்டுக்கிடாதான் வாகனம் அதுக்கு அடுத்து பிறகு மயில் வாகனம் யானை வாகனத்தோட முருகன் நிஞ்சமா காட்சி தராரு யானை வாகனத்தோட என்ன அப்படியே என்னன்னா எதிரின் கேட்றீங்களா யோசிக்கணும்ல பதில் சொல்லுங்க யானை வாகனத்தோட முருகப்பெருமான வணங்கினா மட்டும் பத்தாது நான் ஏற்கனவே சொன்னேன்ல அவரை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்ப அவ ரொம்ப திமிரா அனவமா எதை கேட்டாலும் பேசுறோங்கிற அந்த மாதிரியா பேரான பேச்சு இருக்க கூடாது முதல்ல இருங்க இருங்க இன்னைக்கு என்னமோ பதில் தெரியாதுன்னு இவர்கிட்ட நான் கொஞ்சம் அமைதியா நின்ற உடனே ஆணவமா பே அப்படியே அடிக்கிட்டே போறீங்களே என்ன முருகப்பெருமான் வந்து யானை வாகனத்தோட காட்சி கொடுக்கக்கூடிய கோயில் இது சரி நான் சொல்றேன் இந்த முருகப்பெருமான் சூரனை அழிக்க போகும் பொழுது ஒரு தேர் கொடுத்தாங்கல்ல முருகனுக்கு முருகன் ஓட்டுற தேருக்கு சாரதியார் தேருனா சாரதி வேணும்ல இப்ப ராவணன் இருக்காருன்னா அவருக்கு ஒரு சாரதி கர்ணன் இருந்தாருன்னா சல்லியன்னு ஒரு சாரதியை போட்டு அனுப்புனாங்க இப்படி ஒவ்வொரு தேருக்கும் சாரதி உண்டு முருகனுடைய தேரையே செலுத்தக்கூடிய ஒரு திறமை தன்மை அப்படி ஒரு பதவி ஒருத்தர் கொடுத்திருந்தாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு பேர் அப்படின்னு கோலையத்தோர்கள் வணங்குறாங்க இருங்க அந்த முருகனுக்கு தேருக்கு சாரதி யாருன்னு சொல்லுங்க நான் கேட்ட கேளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க யானை வாகனத்துல காட்சி கொடுக்குற கோயில் தானே ஆமா யானை வாகனத்துல கருவறையில கிடையாது வெளியில காட்சி கொடுக்குறாரு எந்த ஊரு அப்படின்னா திருத்தணி வாயு தணிகை வாயு எப்படி வந்து பட்டயம் போட்டு கொடுத்துருக்கா அப்படிதான் நான் சொல்லி முடிச்சோன்னா சொன்னாதான் நான் சொல்லுவேன் மலையே இல்ல ஆனால் மலை போன்ற அமைப்பு
ஒரு படை வீடு இருக்கு அது என்ன படை வீடு மலையே இல்லையா மலை இல்ல பார்ப்பதற்கு மலை போன்ற அமைப்பு மலை மாதிரி இருக்கு மலை மாதிரி சரி மலையே இல்ல மலை போன்ற அமைப்புல இருக்கிற கோயிலை நான் சொல்றேன் மலை இருக்கு மலை தான் இருக்குற மலை வெளியில தெரியல இருங்க இது வேற கேள்வி நீங்க கேக்குறது மலையே இல்ல மலை போன்ற அமைப்பு நான் என்ன கேக்குறேன் மலை இருக்கு இருக்குற மலை வெளியில தெரியல எந்த கோயில் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு திண்ணக்கம் திமுரு முருகனை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணுமா பேசுங்க மலையே மலை இருக்கு எத்தனை கேள்வி முருகனை பத்தி கேக்குறீங்க மலை இருக்கு ஆனா இருக்குற மாதிரி வெளியில தெரியல திருச்சிரளைவாய் என்ற திருச்செந்தூர் திருச்செந்தூர் மலை இருக்கு சரி ஆனா மலை வெளியில தெரியறது இல்ல மலை இருப்பதற்கு சான்றாக பஞ்சலிங்கங்கள் பஞ்சலிங்கங்கள் இருக்குங்க குகைக்குள்ள இருக்கு சரி இங்க மலையே கிடையாது மலை மாதிரி நமக்கு ஒரு 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 அமைப்பு மலை இருக்க மாதிரி நம்ம நினைச்சுக்கிற மாதிரி எங்க அப்படின்னா அதுதான் சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய சுவாமிமலை சுவாமிமலை வந்து மலை கிடையாது அது மலை போன்ற ஒரு திட்ட அமைப்பு அவ்வளவுதான் மலை கிடையாது அது அப்ப மலை இருந்தும் மலை இல்லாதது போல் காட்சி கொடுப்பது திருச்செந்தூர் மலை இல்லாமல் இருந்தும் இருப்பது போல் இருப்பது சுவாமிமலை சரி வேற எதுவும் கேள்வி மிச்சம் வச்சிருக்கீங்களா அப்படியே என்ன மிச்சம் வச்சிருக்கீங்களா முருகனை பத்தி கேட்கறதுக்கு நிறைய இருக்கு இருங்க இருங்க முருகன் இருங்க இப்ப நான் கேக்குறேன் இருங்க நீங்க தான் கேட்டீங்க போறீங்க நாளைக்கிணறுன்னு பதில சொல்லணும்ல நாடி கிணறுனி ஏன் பேரு அந்த முதல்ல அந்த தீர்த்தம் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு சரி நாடி கிணறு ஏன் பேருன்றத நான் சொல்றேன் இப்ப இப்ப தமிழகத்துக்குள்ள அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரகதத்தால் ஆன உடுமையா மரகதமா இருக்கணும் மரகதமா இருக்கக்கூடிய சிலைகள் கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய கோயில் எது எது மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் இங்க அம்மா மீனாட்சி மரகத வள்ளி மரகத மரகதத்தால் ஆன சிலை தான் மீனாட்சி அதனால ஒரு ஏனா சலவை தொழிலாளியின் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட கல் அது இவர் துவைக்கிற துணியெல்லாம் பச்சையா போய்கிட்டே இருந்துச்சு என்னடா பச்சையா போகுதுன்னு பார்த்தா கல்லே மரகத கல் அந்த கல்லே கொண்டு போய் விக்கிரகம் வடித்து மரகத வள்ளியாக அம்பாள் இருக்கு அதுக்கு பிறகு உத்தரகோஷ மங்கையில நடராஜருடைய சிலை மரகதத்தால் செய்யப்பட்டது முருகன் கோயில்ல மரகத லிங்கம் இருக்கிற கோயில் எங்க இருக்கு முருகன் கோயில்ல மரகத லிங்கம்னா என்ன என்ன என்னதுன்னா ரகசியமா கேட்டுட்டா இல்லன்றவனா பஞ்சலிங்கங்கள் இருக்கு அது திருச்செந்தூர்ல அதெல்லாம் தெரியுமே பஞ்சலிங்கம் இருக்கு மூணு லிங்கம் இருக்கு ரெண்டு லிங்கம் இருக்கு லிங்கமே இல்லாம இருக்கு அது வேற நான் கேக்குறது மரகத லிங்கம் முருகன் கோயில்ல எங்க இருக்கு நாடி கிணறுன்னு பேர் வர காரணம் என்னன்னு கேட்டேன் எனக்கு இந்த இப்படியே தேத்து பேசுற நாரதரை பார்த்தாலே பயங்கரமா கோவம் பொதுவா என்கிட்ட இப்படி நிக்கும் பொழுது பேசக்கூடாது அது உங்களை மாதிரி திமிரு பிடிச்ச ஆளெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப பத்திக்கிட்டு வரும் பிறவி குணம் என்ன செய்யறேன் அப்ப உங்களுக்கு பிறவி குணம் எனக்கு அப்படிதான் மாத்தவும் முடியாது நீங்க நினைச்ச மாதிரி நான் மாத்தணும்னு அவசியம் இல்ல ஆனா திமிரை நீங்க எல்லா இடத்துல கேள்விக்கு பதில் நாடி கிணறுன்னு ஏன் பேரு ஆமா முருகப்பெருமான் தன்னுடைய படை வீரர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த தீர்த்தம் கடல் தண்ணியை குடிக்க முடியாது வீரர்களுக்கெல்லாம் தண்ணீர் தாகம் ஏற்படுது தன்னுடைய வேலை ஊன்றி வேலுகவள மகத்துவம் வேலை ஊன்றி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார் சுற்றி கடல் நீர் கடலுக்கு பக்கத்துல ஊத்து தோண்டுனா தண்ணி உப்புல கைக்கும் ஆனா இந்த தண்ணீர் முருகப்பெருமானுடைய வேலின் மகிமை எப்படி வேல் பட்ட உடனே எப்படி வந்துச்சான் அது பேரே நாடி கிணறு இதெல்லாம் வந்து சிறப்புழகரம் நாளி நாளி அப்படின்னா தேங்காய் அப்படின்னு அர்த்தம் இருக்கு நாளி கிணறுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் உப்பு கச்சாலும் அந்த நாளி கிணறினுடைய தீர்த்தம் மட்டும் தேங்காய் நீர் போல இனிப்பு சுவையாக இருக்கான் அதனாலதான் அந்த தீர்த்தத்திற்கு நாளி கிணறு அப்படின்னு பெயர் சரியா இந்த மரகதலிங்கம் என்ன யோசிக்கிறீங்களே ரொம்ப திரு ஆவணன் குடி என்று சொல்லக்கூடிய பழனியிலே
பழனியில. நவபாசனத்தால் செய்யப்பட்ட சிலைக்கு அருகாமையில பின்னாடியே மரகதத்தாலான சிவலிங்கம் இருக்கு. மரகத லிங்கம் பழனியில வந்து நீங்க சொன்ன மாதிரி திருவாவினங்குடியில சின்னதாக மரகத லிங்கம் வச்சு வழிபாடு செய்யறாங்க. இது முருகனுடைய சிலை செய்யும் பொழுதே செஞ்சாச்சு. ஆத்மநாத சுவாமின்னு திருப்பரந்துறையில இருக்கக்கூடிய ஆவடையார் கோயில்ல சிவனுக்கு பேர். ஏன் அவருக்கு ஆத்மநாத சுவாமின்னு பேர் தெரியுமா? எதனால? இறைவன் ஆத்மாவாக மட்டும் இருக்கிறார், அங்கே உருவ வழிபாடு கிடையாது. ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறார், அதனால அவருக்கு ஆத்மநாத சுவாமின்னு பேரு. யாரு சிவன் இருக்கிறார் ஆவடையார் கோவில்ல? முருகப்பெருமான் சிலையே இல்லாம ஒரு இடத்துல இருக்காரு, இங்கமா இருக்காரு. சிலையே இல்லாம எப்பயுமே இருக்காரா, குறிப்பிட்ட காலம் மட்டும் இருந்தாரா? இல்ல ரொம்ப தெளிவா ரெண்டு இடம் இருக்கு, அதான் கேக்குறேன். அப்படி இருந்தார், இப்படி இருந்தார். சரி, நீங்க இப்படி பேசுறதுனால சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிலையே இல்லாம இருந்தார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடந்துச்சு. 5 வருஷம் வரைக்கும் சிலை கிடையாது. குறிப்பிட்ட காலம்னா 5 வருஷம். 5 வருட காலமாக முருகனுடைய சிலை திருட்டு போயிடுச்சு. திருட்டு போன சிலை திருடி கொண்டு போக முடியல, கடல்லயே விழுந்துருச்சு. கடல் நோனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அது எந்த ஊரு அப்படின்னு. ஆக முருகனுடைய சிலை கடத்தி கொண்டு போகும் பொழுது கடல் நீர்ல விழுந்துருச்சு. 5 வருஷம் விக்கிரகமே கிடையாது ஆலயத்துக்குள்ள. விக்கிரகம் இல்லையேன்னு பூஜையை நிறுத்தக்கூடாதுன்றதுனால தினசரி நடக்கக்கூடிய பூஜைகள் எப்பொழுதும் போல நடந்துச்சு. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய வடமலையான் பிள்ளை அப்படின்ற ஒருத்தர் மூலமாக அவருடைய கனவில் வந்து முருகப்பெருமான் சொல்லி கடல்ல இருந்து சிலையை மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுதான் திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகன் கோயில தான் வரலாறு. 5 வருடங்களாக சிலையே இல்லை, ஆனா பூஜை நடந்துச்சு. சரி, 5 வருஷம் சிலை இல்லாத சொல்லியாச்சு. இன்னொரு கோயில் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, முருகனுக்கு உருவ வழிபாடே இல்ல, சிலையே கிடையாது. ஆனா இன்னைக்கு இல்ல, எப்பயுமே உருவம் இல்லாம பூஜை பண்றாங்க. எங்கன்னு தெரியுமா? திருப்புகளுக்கு எதிர்ப்புகள் இல்லை. சரி, திருப்புகளுக்கு எதிர்ப்புகள் கிடையாது. கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தவனேனு, அது என்னது? அதுக்கு பேரு கந்த குரு கவசம்னு பேரு. சரி, கந்த சசி கவசம் ஆசிரியர் நான் சொல்றேன், கந்த குரு கவசம் ஆசிரியர் நீங்க சொல்லுங்க பாப்போம். சண்முக கவசம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா. சண்முக கவசத்துக்கு யார் ஆசிரியர்? இந்த இப்படி எதிர்கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க. யார் எப்ப பதில் சொல்றது? அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே போனா கேள்விகள் இருந்தா கேள்விகள் ஒண்ணு ஒண்ணா சொல்லி பாருங்க. எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லியாச்சு. பதில் சொல்லித்தானே ஆகணும். நான் கடைசியா ஒரு கேள்வி நிறுத்தி இருக்கேன். சிலையே எப்பயும் கிடையாது அந்த கோயில்ல, ஆனா முருகனுக்கு பூஜை நடந்துகிட்டே தான் இருக்கு அந்த கோயில்ல. அப்படி இருக்கிறதா அங்கேயும் உங்களுக்கு தெரியல? இருக்கிறது முருகப்பெருமானுக்கு. சரி, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு எங்கன்னு சொல்லுங்க. சரி, யோசிச்சு கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நிற்காதீங்க, ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி. என்னுடைய எதிரி வந்து இப்படி எதுவுமே பேச தெரியாமல் பதில் தெரியாமல் நிற்கிறது, அப்படி நிற்க வச்சுட்டோமேன்ற வருத்தம் இருக்கு எனக்கு மனசுக்குள்ள. அதெல்லாம் அப்படி நிற்க வேண்டாம் நீங்கள். அப்போ அந்த கந்த குருக வசத்துக்காக ஆசிரியர் தெரியுமா? அதுவும் தெரியாதா? அறுபடை வீட்டுல ஒரு படை வீடு விருத்தாச்சலத்துல ஆத்மநாத சுவாமியாக இருக்காரு. அங்கேயும் மட்டும்தான் கேட்டுக்காங்க. அந்த ஊர்ல போய் பார்த்து ஒருவேளை சிலை இல்லைன்னு வைங்களேன். பாலன் தேவராய சுவாமிகள் அந்த பாட்டு வரியிலேயே வரும். சாந்தானந்த சுவாமிகள் எழுதியது அது. கந்த குரு கவசம். சரி, அதெல்லாம் நல்லாதான் சொல்றீங்க. சண்முக கவசம். சண்முக கவசம் இருக்கட்டும், சொல்றேன். சொல்ல மாட்டேன்னு சொல்ல சொல்றேன். கந்த சஷ்டி கவசம் பாலன் தேவராய சுவாமி, கந்த குரு கவசம் வந்து சத்குரு சாந்தானந்த சுவாமிகள். அப்ப சண்முக கவசம் எழுதினது யாருன்னா பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் தான் எழுதினது. ஆமா, அப்படி எல்லாம் கிடையாது, முதல்லயே தெரியும், வரிசைப்படுத்தி சொன்னேன். இருக்கு. எங்க இருந்து வர்றீங்க? வந்த இடமே மதுரையில இருந்து. ஆமா சுவாமி, பாண்டி நாட்டினுடைய தலைநகரம். வாழ்வதற்கு விளங்கக்கூடியது அம்மா கடம்பவன குயிலாக இருக்கிற ஏன் ஊரோட பெருமை. நான்
கேக்குறேன் மதுரைன்னு சொல்லி ஒரு ரெண்டு பெருமைய சொல்ல விட மாட்டீங்க எதுக்கு ரொம்ப அதிகமா பேசுறீங்க இல்ல உங்களுக்கு மதுரை பிரச்சனை இல்ல எதுக்கு ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம்ல அந்த மதுரைய ரெண்டு வார்த்தை நல்லா சொன்னேனோ உங்களுக்கு பொறுக்கல கோவரே ஒற்றாவரை குளத்தில் நக்கீரரை கடத்தினார் வெற்றிகளை திறந்து ஒரு குளம்னா என்ன இருக்கணும் அதுல மீன் எல்லாம் இருக்கணும் குளம்னா தாமரை இருக்கணும் வேற என்ன இருக்கணும் தண்ணி இருக்கணும் முத மீன் எல்லாம் இருக்கும் இருக்கணும் ஒற்றாவரை குளத்துல மீன் இருக்காமா கிடையாது சுவாமி அது ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒரு கோயில் அதுக்காக ஆலயத்துல இருக்கிற குளத்துலலாம் தண்ணி இல்ல அது இல்லையான்னு கேட்டாங்க மீன் இல்லையான்னு ஆலயத்துல இருக்கிற கோயில்ல எல்லாம் மீன் இல்லையா இல்ல ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய குளத்துல தண்ணீர்ல எல்லாம் மீன் இருக்கு ஆனா தாமரை இங்க மதுரையில இல்ல பொற்றாமரை குளத்துல இல்ல ஏன் இல்ல முதல்ல இருந்துச்சு அப்புறமா தான் இல்ல ஏன் இல்லன்னு கேட்டேன் வளக்க விருப்பமலைனு மீன் எல்லாம் தூக்கி வெளியில விட்டாங்க அப்புறம் என்ன ரொம்ப சரியான விளக்கம் என்ன இதற்காக மீன் இல்லைன்னு சொல்லுங்க சரி இந்த மதுரை பொட்டாமரை குளத்துல மீன் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் வந்துட்டு ஒரு ஒரு படலமே இருக்காது படலத்தோட பேரை சொல்லல அந்த 64 படலங்கள்ல இன்னொன்னு கேக்குறேன் ஒரு கேள்வியா கேக்குறேன் இது என்ன நூலு தெரியுமா முதல்ல திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணத்தை எழுதினது யாரு பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது இல்ல இப்படியே கேட்டுகிட்டே போக பாருங்க பரஞ்சோதி முனிவர் பிறந்த இருங்க இருங்க இல்ல இப்படியே கேட்டுகிட்டே போங்க இருங்க இருங்க அப்ப பாருங்க பா மதுரைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பொறுக்கல சரி பெருமை எல்லாம் யாரு குடுக்குறான்னு பாத்தீங்களா யார் இப்படி பேசாதீங்க அப்பதான் கோவம் வரும் எனக்கு உங்களுக்கு யாரு குடுக்குறா பெருமை பாண்டிய நாட்டினுடைய பெருமை எல்லாம் யாரு குடுக்கு யாரு கொடுத்தா யாரு கொடுத்தா இல்ல யாரு கொடுத்தா சோழ நாடு சரி என்ன சோழ நாடு கொடுத்துச்சு ஏங்க எம்பெருமான் சிவன் பூலோகம் வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு மதுரையில வாழ்ந்து காட்டின கதை தொகுப்பை எடுத்து எழுதுற பாக்கியத்தை உங்களுக்கு நாங்க கொடுத்தோம் உடனே நீங்க சொல்லி நாங்க ஏதோ நடிச்ச மாதிரி வேற எழுத வேண்டியதானங்க இருங்க ஏங்க பாண்டிய நாட்டுல யாரு அனவசியமா பேசாதீங்க பாண்டிய நாட்டுல யாரு 64 திருவிளையாடல்கள்ல சிவபெருமான் பே சிவபெருமான் நடனத்துக்குலாம் அவர்தான் அரசன் ஆமா நடராஜ பஞ்ச சபை இருக்கு அஞ்சு சபை சபை தாம் இருக்கு அஞ்சு சபை இருக்கு இதுல சிவபெருமான் கால் மாறி ஆடி இருக்கிறது இங்க காலை மாற்றி வலது கால் ஊன்றி இடது கால் தூக்காம இடது கால் ஊன்றி வலது காலை தூக்கி ஆடி இருக்கு ஏன் யாருக்கு சிவனே தன்னுடைய காலை மாற்றி ஆடுறாரு அப்படின்னா அப்படி ஒருத்தர் யாரு ஒரு காரணம் இருக்கும் பாத்துக்கங்க அது யாருக்காக நீங்க சொன்னீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கே புரியும் பாண்டிய நாட்டோட மதுரையோட பெருமை என்ன அப்படின்னு சரியா சொல்லுங்க பாருங்க மதுரைக்கு பெருமை இல்லன்னு பேசுறேன் நான் இல்லைன்னா இல்ல நிறைய பேசுங்க நிறைய இருக்குன்னு பெருமை இருக்கு அந்த பெருமை உலகறிய செய்வது சோழ நாடுன்னு சொன்னேன் இல்ல இல்லாம எப்படி உலகறிய செய்ய முடியும் இருக்கு செய்ய சொன்னீங்க அவ்வளவுதான் இல்லாததும் இல்லங்க அதை இருக்கிறதையே வெளியில சொல்லணுமே சரி இவ்வளவு இருக்கு வெளியில சொன்னதுனால தான எல்லாம் அதிக பிரசங்கியா பேசுங்க யார் அதிக பிரசங்கியா பேசுங்க கால் மாறி ஆடுனது யாருக்காக ஒற்றாமரை குளத்துல ஏன் மீன் இல்ல இது சொன்னாதான் திருப்பி சொல்லுவீங்க நீங்க தேவ இல்லாம நீங்க இந்த பிடிவாதம் பண்றது வீம்பு பண்றதெல்லாம் சரியா படல எனக்கு ஏதோ நீங்க பிடிவாதம் பண்ணாம என்கிட்ட நடந்துங்க ஒற்றாமரை குளத்துல மீன்கள் இல்ல இல்ல அதான் நானும் சொல்றேன் மாய முடிட்டு கொஞ்ச நேரம் பேசாம நிக்கணும் நான் பாத்துட்டு சொல்ல போறேன் சரியா சொல்லும் போது இல்ல அதான் நானும் சொல்றேன் இந்த இப்படி பேசுறால தான் இருக்கட்டும் நீங்க எனக்கு கோபத்தை தூண்டணும்னு நினைக்கிறீங்க ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு அதனால அப்படிலாம் ஆத்திரப்பட மாட்டேன் மீனாட்சி அம்மன் கோயில முதல்ல எல்லாம் இருந்துச்சு மீன் இருந்தது அந்த பிறகுதான் மீன் இல்ல எதனால அப்படின்னா பாருங்க இறைவனுடைய கருணை 64 திருவிளையாடல்கள்ல நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு ஒரு ஒரு படலம் இருக்கு அந்த படலத்தின்படி தான் அதாவது ஒரு நாரை என்ன செய்து ஒரு குளத்துல வாழ்ந்து வருது இப்படி வாழ்ந்து வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மீன்களை என்ன அமைதியா இருங்க ஆரஞ்சு டிஷர்ட் அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து நீங்க தான் அப்ப இருந்து பேசுறீங்க நானும் அதை கவனிக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டே போறோம் இந்த நாரை என்ன செய்யுது குளத்துல இருக்கக்கூடிய அங்கங்க குளக்கரையில இருக்க குளக்கரையிலாம இருந்து குளத்துல இருக்க மீன்களை எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வருது அப்படி வாழ்ந்து வரும்பொழுது பாருங்க மழையே இல்லாம போயிடுது மழை இல்லாம போகவும் நாரதர் எங்க போறாரு உள்ள அதான் பார்த்தேன் நகல கூடாது பேசாம இங்க வந்து நில்லுங்க வாங்க நகராம அப்படியே இருங்க என்ன பண்ணி தண்ணியா யாருக்கு யாருக்கு தண்ணி கேட்டாரு இப்ப என்னவர் பேசி நல்லா கேட்டுருவேன் ஏதாவது என்ன பேசிட்டீங்கன்னு இப்ப உங்களுக்கு தண்ணி கேக்குறீங்க இல்லைங்க அப்படியே இப்ப எப்பளவு இப்படி இருந்துட்டு இருந்த நாரைக்கு திடீர்னு மழை இல்லாம போயிடுச்சு மழை இல்லாம போகவும் என்ன ஆகுது அப்படின்னா குளம் எல்லாம் வற்றி போச்சு குளம் எல்லாம் வற்றி போச்சுன்னா மீன்கள் வாழாதுல அது ரொம்ப பசியில வாடுது குளத்தை தேடி அலையுது அப்படியே தேடி வரும்பொழுது ஒரு தடாகத்தை பார்த்துடுது ஒரு குளத்தை பார்த்தா அங்க நிறைய சிவ முனிவர்கள் ஒரு குரு சிவன் சிவ முனிவர் ஒருத்தர் அவருக்கு சீடர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க
அவங்களுக்கு தினசரி வேலை என்னன்னா அந்த குளத்துல குளிச்சு நீராடி அந்த மாதிரி தினசரி இறைவனுடைய அந்த குரு என்ன பண்ணுவார் தினசரி சிவபெருமானினுடைய பெருமைகள் எடுத்து தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து சொல்வார் இப்படி போயிட்டு இருக்கு அந்த குளத்துல போய் இந்த நாரை என்ன பண்ணுது மீன்களை சாப்பிட்டு வாழலான்னு போய் அங்க போய் தஞ்சம் அடையுது அங்க போனோன பாருங்க நாரைய சாப்பிட போற நேரத்துல சிவ முனிவர் ஒருத்தர் என்ன பண்ணாரு சீடர்களுக்கெல்லாம் சிவபெருமானினுடைய பெருமைகள் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அதாவது திருவிளையாடல்கள் இப்படி எல்லாம் நடத்தினாரு மதுரையில அப்படின்னு மதுரையோட பெருமையையும் எம்பெருமான் சிவன் செஞ்ச அந்த திருவிளையாடல்களையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு இப்படி எடுத்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த நாரை இதை கேட்டுக்கிட்டே இருக்கு மீன் சாப்பிட்றதையும் மறந்துருச்சு தன்னுடைய பசியையும் மறந்து இறைவனுடைய பெருமைகளை கேட்டுக்கிட்டே இருக்குல்ல கேட்டோன்னா இதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு என்ன ஆசை இப்படி பெருமை சொல்றாங்களே இந்த மதுரை அப்படின்ற ஒரு ஸ்தலத்துக்கு அங்க போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனை நம்மளும் தரிசனம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு பசியெல்லாம் பெருசா நினைக்காம இந்த நாரை பறந்து எங்க போகுது மதுரையும் பதிக்குவது வருது மதுரைக்கு வந்து அங்க தாமரை குளம் இருக்கலையா அங்க வந்து அமருது நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அந்த தாமரை குளத்துல மீன்கள் இருந்துச்சு அங்க வந்து அமர்ந்து எப்படியாவது இறைவனுடைய தரிசனம் தனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது குளத்தை பாக்குது பார்த்த உடனே மீன்களை பார்த்தா ஆசை வந்துருச்சு மீன்களை சாப்பிட்டா நல்லா இருக்குமே பசியுதே அப்படின்னு ஆசை வந்த கொஞ்ச நேரத்திலேயே உணர்ந்துருது நம்ம எதுக்காக இங்க வந்தோம் இங்க வந்ததுக்கு காரணமே இறைவனுடைய பெருமைகளை கேட்டு அவரை தரிசனம் பண்றதுக்கு தான் இங்க வந்தோம் ஆனா இங்க வந்தோம் இந்த ஆசை விடலையே வந்து மீன் மேல எல்லாம் ஆசைப்பட்டுட்டோம் இது தவறாச்சேன்னு நினைச்சு நொந்துக்கிருச்சான் அப்படி நொந்துகிட்ட நாரை இறைவனை நோக்கி தவம் பண்ணியதான் சிவபெருமான் நேரிலே பிரசன்னமாகி நான்கறி உள்ள ஒரு நாரை இப்படி தண்டை நோக்கி தவம் பண்ணுதே அப்படின்னு அந்த நாரைக்கு முக்தி கொடுப்பதற்காக நாரைக்கு முன்னாடி நேரிலே பிரசன்னமான அப்பதான் நாரை கேட்டுக்கிச்சான் நான் அந்த குளத்துல இருந்து இங்க வந்ததுக்கு காரணமே உங்களை வணங்கணும் இந்த மதுரையினுடைய பெருமையே இங்க வாழ்ந்தா முக்தின்றதுனால தான் வந்தேன் ஆனா வந்த இடத்துல இந்த தாமரை தடாகத்துல இருக்கக்கூடிய மீன்களை பார்த்து எனக்கு ஆசை வந்துருச்சு மீன்கள்லாம் இருக்கிறதுனால தானே எனக்கு ஆசை வந்துச்சு ஆசை வந்ததுனால கொஞ்ச நேரம் அந்த ஆசையில மூழ்கியனா உங்களை தரிசனம் பண்றது அந்த நேரத்தை மறந்துட்டேன் அதனால இனிமேல் இந்த குளத்துல மீன்களே இருக்கக்கூடாதுன்ற வரத்தை கொடுங்க அப்படின்னு நாரை கேட்டுக்கொண்டதான் அந்த நாரையினுடைய வேண்டுகோளின்படி பொறுத்தாமரை குளத்துல அதோட மீனே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு இறைவன் கொடுத்த வரம் தான் மீன் கிடையாது சரியா எதுக்காக வந்தீங்க எதுக்காக வந்தேன் அப்பதையே சொல்லிட்டேன் காவலுக்கு வந்தேன் காவல் யாருக்கு கால் மாறி சிவன் ஆடினது யாருக்காக என்ன காரணம் அந்த கதையை சொல்லுங்க பாப்போம் 64 கலைகளிலே 63 கலைகளில் கைதேர்ந்தவன் ராஜசேகர பாண்டியன் ராஜசேகர பாண்டியன் ஆமா சரி சரி அவனுக்கு ஒரு கலை மட்டும் தெரியல பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு 64 கலைகளில் ஒன்று தெரியவில்லை என்று சோழ நாட்டிலிருந்து வந்த அமைச்சர் சொல்றார் என்னுடைய மன்னனுக்கு 64 கலைகளும் தெரியும் என்னுடைய சோழ மன்னனுக்கு ஆனால் உங்களுக்கு 64 கலைகளில் ஒன்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல சொன்ன உடனே அவருக்கு அசிங்கம் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஒரு கலை நமக்கு தெரியவில்லை என்று ஒரு அமைச்சர் சொல்லிவிட்டாரே இது நமக்கு இழுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கலை என்ன தெரியுமா என்ன கலை சொல்லுங்க கலை என்ன இல்ல 64 கலைகள்ல என்ன பரதக்கலை இந்த பரதக்கலை தெரியாதவர் ஆக இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது அப்ப அதை கத்துக்கிறார் இந்த பரதக்கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார் இவர் கத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தினமும் போவார் இல்லையா அப்ப அவருடைய காலு உடம்பெல்லாம் ரொம்ப நோகுது வலி இல்லை அதிகமா ஒரு சமயம் கத்துக்கிட்டு வந்து வீட்டில் இருக்கும் பொழுது யோசிக்கிறாரு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது நடனம் ஆடுவது என்பது இந்த நாட்டியத்தை கற்றுக்கொள்வது என்பது இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிற யோசனை வரும் பொழுது அவருடைய எண்ணத்திலே தோன்றியது யாரு அப்படின்னா இறைவன் நாம இப்ப போய் கத்துக்கும் பொழுது நமக்கு இப்படி கால் வலிக்கிறதே உடம்பெல்லாம் நொந்து போகுதே இறைவன் எப்பொழுதுமே ஆடிக்கொண்டே இருக்கிறாரு அதுவும் வலது கால கீழே வச்சு இடது கால தூக்கி ஆடிக்கொண்டே இருக்கிறாரு இவருக்கு எவ்வளவு கால் நோகம் அப்படின்னு சொன்ன நினைச்சவர் நேரம் என்ன பண்ணாரு போனார் ஆலயத்திற்கு அங்கே போய் இறைவனை பார்த்து வேண்டுகிறார் உங்களுடைய கால் எப்பொழுதுமே இப்படியே ஆடுவதனால் இந்த கால் ரொம்ப வலிக்கும் அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய காலை மாற்றி ஆடுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு முன்னாடி வேண்டுறார் இறைவனிடத்திலிருந்து எந்த பதிலுமே வரல திருப்பி ஏதாவது ஒரு மறுமொழி கிடைக்கணும்ல எதுவுமே கிடைக்கல அப்ப என்ன பண்ணாருன்னா தம்முடைய கையில இருந்த உறைவாளை எடுத்து தம்முடைய கழுத்துக்கு நேரா வச்சுட்டாரு இப்ப நீங்க கால் மாறி ஆடலைன்னா என்னுடைய கழுத்தை துண்டித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு முன்பாக நிற்கிறார் அப்பதான் இறைவன் என்ன செய்தாரு தன்னுடைய பக்தனான ராஜசேகர பாண்டியனுக்காக
அவருடைய காலை மாற்றி ஆடினார் மதுரை எம்பதியிலே. இறைவன் கால் மாற்றி ஆடியதற்கு காரணம் என்ன? ராஜசேகர பாண்டியனுக்காக அவன் கேட்டுக்கொண்டதற்காக. அதனாலதான் இறைவன் கால் மாற்றி ஆடினார். பாட்டை மித்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னு வைங்களேன், அனைத்து இடத்துலயுமே எந்த கால் கீழ இருக்கும்? வலதுகள். ஆனா அங்க மட்டும் இங்க எந்த கால் கீழ இருக்கும்? இடதுகள். இடது காலை ஊன்றி கத்துக்கலாம் நடராஜருக்கு போட்டியா நடனம் கத்துக்க கூடாது. அவர் அனுதனமும் சிவனையே வணங்குறவர். நடராஜன்னா அந்த உலகத்துக்கே அவர் நடனத்துக்கு அரசனே அவர் தான். அவர் ஆடிக்கிட்டே இருந்தாதான் இந்த உலகம் அசையும். அவர் ஆட்டம் நின்றுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அவருக்கு போட்டியாவா நம்ம கத்துக்கிறதுனால கத்துக்கல. முருகனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? முருகனை பற்றி எல்லாம் தெரியுமான்னு ஏன் கேட்டுட்டே இருந்தேன். கட்டிக்க போறவரை பத்தி கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன இருக்கு இதுல? கட்டிக்க போறவரை பத்தியா? ஆமா. யாரு கட்டிக்க போறவரை பத்தி? நான் கட்டிக்க போறவன கைய தட்டுறீங்க சாமி. யாரு கட்டிக்கிற போறது முருகன்? நீ கல்யாணம் பண்ணிக்க போற? அதெல்லாம் இல்ல. நீ திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஏமா, முருகன் நான் வணங்குற தெய்வம். அதனாலதான் அவரே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் வந்திருக்கேன். அதுக்கு தான் வந்தீங்களா? நோக்கமே அதுதான். முருகனை கட்டி வைக்க தான் அப்பதே அவரே பற்றி உனக்கு. ஏன் பாருங்க, இது தெரிஞ்சிருந்தா இப்படி பேசி பேசவே தெரியலன்னு வையேன். எடுத்து சொல்லி முருகனுக்கு இப்படி எல்லாம் பெருமை இருக்கிறதுமா? இப்படி எல்லாம் பெருமைக்குரிய ஒரு முருகன் நான் எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிரும். அதனால பேசி பார்த்து, அதனால பேசி பார்த்து முருகனை பற்றிய பெருமை உனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியுமா முருகனுடைய பெருமை? இவ்வளவு தெரிஞ்சதுனாலதான் நீங்க சொல்றதுக்கு நான் மறுப்பு தெரிவிப்பேன். முருகனை கட்டிக்க முடியாது. ஏன் கட்டிக்க முடியாது? அவரை கடவுளாவே பாத்துட்டேன். கணவனை கட்டிக்கிறேன். கணவனே கண்கண்ட தெய்வம் என்பார்கள். அது புருஷன் தான் உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா எங்கள் வாழ்வு வளம் தான கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா முருகனையே மாப்பிடையா பாடு.
பாட்டு வந்து இப்படி இந்த மாதிரி எல்லாம் பாடுனீங்கன்னா மேலும் பக்தி வரதே தவிர கட்டிக்கணும்ன்ற எண்ணம் அனுபகனும் இந்த அவஸ்தகனை விடுத்து இவர்கிட்ட போய் நான் காதலிக்கிறேன்னு என்னோட காதல அதெல்லாம் சரிபடாது. இந்த கோபத்தோடு முருகனை சீக்கிரமா சந்திச்சு
அந்த முத்துக்குமார சுவாமிகள் என்னை சீக்கிரமா ஆட்கொண்டு அழைத்து செல்ல வேண்டும் என்று வேணும் எனக்கு அருள்.